இது அண்ணா யூனிவர்சிட்டி பிரேக்கிங் நியூஸ் தான். இன்டர்னல் கேம்பஸாக இருந்தாலுமே இது அஃபிலியேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் பாருங்கள். என்னதான் பிரச்சனைன்னு தெரியலை, ஒரு சர்க்குலரை வந்து ரெடி பண்ணி வெப்சைட்டில் போடுறதுல இவ்வளோ பிரச்சனையா? தேவையில்லாமல் ஒரு வேலையை பார்க்குற இடத்துல ஏழு வேலை இழுத்து வச்சுக்கிட்டு. ஓகே கேஸ், நேற்றுக்கு முந்தைய நாள் தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், யூனிவர்சிட்டி இன்டர்னல் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, யூஜி அண்ட் பிஜி எல்லாத்துக்குமே தான். குறிப்பாக இந்த இடத்துல பிஜியை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்படி அவங்களுக்குலாம் ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறதுக்காக ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்ட அந்த சர்க்குலரை வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நான் லிங்க்கை தூக்கி வச்சுருந்தேன். உடனே அதை பார்த்துட்டு வந்து அஃபிலியேட்டட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அப்போ நாங்கள் என்ன சொம்பைகளா, நாங்கள் ஆஃப்லைன் எக்ஸாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கோம், அதாவது ஃபிசிக்கல் மோட் எக்ஸாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கோம் அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி அஃபிலியேட்டட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களும் இப்போ எங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம், அப்கமிங் செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடத்துவாங்களா, கொரோனா இல்லாத இந்த ஒரு டைமில் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஆன்லைன் எக்ஸாமா அப்படின்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க. இதோ இப்போ அதுக்கான பதிலாக வந்து அவங்க ஏயுசிஓஇ அந்த போர்ட்டலில் வந்து ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஆன்லைன் அப்படின்னு இருந்ததை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இந்த மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து யூஜி அண்டு எம்எஸ்சி ஃபைவ் இயர் கோர்ஸுக்கு ஆன்லைன், அண்ட் இப்போ பிஜிக்கு வந்து ஆஃப்லைன் அப்படின்னு ரெண்டு நோட்டிஃபிகேஷனுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பெஷல் கேஸ் நோட்டிஃபிகேஷன், பாஸ்ட் அவுட் அரியர் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுலேயுமே. அண்ட் இதே மாதிரி தான் அந்த பிஜி எக்ஸாம் வந்து ஆஃப்லைனுக்கு சேஞ்ச் பண்ண அந்த ஒரு சமயம் ஏசிஓயிலிருந்து ஹெச்ஓடிஸ்க்குலாம் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிக்கு அனுப்புகிற அந்த நோட்டிஃபிகேஷனில் நிறையா மிஸ்டேக்கு. அண்ட் நிறையா மிஸ்டேக்குன்னு சொல்கிறத விட ஒரு சில சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஸ்டேக்னால டோட்டல் சர்க்குலரே பார்த்தீங்கன்னா மாறி போச்சு. அண்டு திரும்ப அவங்க விட்ட நோட்டிஃபிகேஷன் அப்படி அடுத்தடுத்து விடும்போது அகைன் அண்ட் அகைன் அந்த மிஸ்டேக்லாம் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதை பற்றி நம்ம மஹி இன்ஃபர்மேஷன் சேனல்லையும் தெளிவாக வந்து வீடியோ ஒன் பை ஒன்னாக அந்த டைமில் வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அவங்க பண்ணுற மிஸ்டேக் எல்லாம். ஸோ அதுக்கப்புறமா அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக்காக அவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த சர்க்குலர் ஃபைனலாக போட்ட சர்க்குலரை வந்து பேசினாங்க. நாங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் சொல்லி அந்த மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக வந்து கடைசியில் சொன்னாங்க. கைஸ், திரும்ப அகைன் இந்த ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன்லையும் அகைன் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அதையும் நான் உங்கள்கிட்ட வந்து உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்டு முக்கியமான விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன், அதான் ஃபிசிக்கல் மோடில் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வர்ற இந்த ஒரு டைமில், இது எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல இந்த ஒரு விஷயம், இன்டர்னல் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும், சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்லைன் மோடில் எக்ஸாம் எழுதிட்டு வர்றாங்க. இதில் ஏன் இந்த பாகுபாடு இருக்குது? ஸோ அதை பற்றி நான் வித் ப்ரூஃபோடு வந்து நான் வீடியோவும் போன டைம் வந்து போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ ரிவைஸ்டு இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அஃபிலியேட்டட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ எங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம் எங்களுக்கும் எதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைனில் கொண்டு வந்துருவாங்களா? ஸோ அரியர் கேஸ் அந்த ஸ்பெஷல் கேஸ் இவங்களுக்குலாம் அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா திரும்பவும் இந்த அகைன் இந்த ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன்லையும் இந்த யூஜி மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஆன்லைன் அப்படின்றத சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க போல். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு வருது. அதனால் அஃபிலியேட்டர் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதை பற்றிலாம் எதுவும் போட்டு திங்க் பண்ணாமல், அதான் இந்த இன்டர்னல் கேம்பஸுக்கு ஒன்று அப்போ எங்களுக்கு ஒன்றா அப்படிலாம் எதுவும் திங்க் பண்ணாமல் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே வருங்காங்க. ஏதாவது ஒன்று அப்டேட்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றின லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.